ஒரு மனிதனை பார்த்த உடனே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனிதனை பொறுத்த வரைக்கும் மெயின் அட்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா அவனுடைய சிரித்த முகம்தாங்க. இதே இது பைக்கை பொறுத்த வரைக்கும் எதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதோட லைட்ஸ் தாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு ஒரு லைட்டை இந்த மாதிரிக்கு ஒரு க்ரில்லை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த மாதிரிக்கு ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் பிவிசி கிரில் செட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் மாடிஃபிகேஷன் ரிவ்யூ ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. வழக்கம் போல் தாங்க குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். அதாவது அந்த ப்ராடக்டை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் என்னென்ன அசசரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டு, டேஞ்சர் லைட்டு, அதோட கிரில்ஸும், அதுக்கப்புறம் நாலு இண்டிகேட்டரோட கிரில்ஸும், கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. பெருசாக இருக்க ரெண்டுமே டேஞ்சர் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது, சின்னதாக இருக்க எல்லாமே அந்த இண்டிகேட்டரை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாமே. ஓகே, உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது வந்து மெயினாக அந்த ஹெட்லைட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. லோ குவாலிட்டி, ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்கும். நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணிக்கிறது ஹெவி. ஸோ திக்னஸ் எல்லாமே டீசெண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இண்டிகேட்டர் கிரில்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. நார்மலாக நீங்கள் சூஸ் பண்ணும்போதும் லோ குவாலிட்டியை வந்து தேர்ந்தெடுக்காதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக பெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் லைஃபுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஹெவியாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் எதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் லைஃப்க்கு கண்டிப்பாக வரும். இது வந்து பேக் டேஞ்சர் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆயிரும், அதாவது பேக் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர் வரும், ஃப்ரண்ட்லேயும் அந்த கிரில் செட் வந்துடும். ஸோ இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக செட்டாகவே கவர் பண்ணிக்கலாம். அப்படி இண்டிகேட்டர் சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரிக்கு ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரிக்கு அப்படியே கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்னதாக இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே இண்டிகேட்டரை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. இந்த டேஞ்சர் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பெருசாக ரெண்டு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் மட்டும் ஸ்க்ரூஸ் ஏன் கொடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வாங்க இதை எப்படி வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெட்லைட்டோட செட்டப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பைக்குடைய வைசரை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு இங்கே ஒரு போல்டு, அங்கே ஒரு போல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடு ரெண்டு போல்டு இருக்கும். அந்த ரெண்டு போல்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வைசரை வெளியே எழுத்திங்க அப்படின்னாலே ஈஸியாகவே வெளியே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கத்தில் இந்த மாதிரி லைட்டாக காடி வரும், மேல் சைடில் வராது, அது கீழே வர்ற மாதிரி வச்சுக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூஸ் இருக்கும், அது மூலமாக நம்ம ஹெட்லைட்டோட விசிபிளை மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது வந்து அங்கே வர்றதுனால அது கீழே வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஆல்ரெடி வைசரில் பார்த்தீங்கனாலே தெரியும் கீழே வந்து அந்த லைட்டாக ஒரு கேப் மாதிரி இருக்கும், அதனால நம்மளுடைய கிரில்லையும் அந்த கேப் கீழே வர்ற மாதிரியே வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் லாக் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபுல்லாகவே லாக் ஆயிரும். இப்போ வந்து ஹெட்லைட் செட்டப் மட்டும் நம்ம முடிச்சிருக்கோம், லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டராக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது அந்த சைடு வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு கிரில்லை போட்டு ஸ்க்ரூ மட்டும் போட்டிங்கனாலே போதும், வேலை முடிஞ்சுது. ஸோ பேக்கில் அந்த கவரை வச்சுட்டு ஃப்ரண்டில் அந்த கிரில்லை வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரூஸ் மட்டும் போட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்காக நம்ம மெக்கானிக் ஷாப் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் வைசரை கழட்டுறதுக்கு 10 நம்பர் ஸ்பேனர் மட்டும் இருந்தாலே போதும், வீட்டில் இருந்துகிட்டே இதை நம்ம வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு, லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியே பேக்கில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இண்டிகேட்டர் இருக்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஞ்சர் லைட் இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த கர்வாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு சேமாக தான் இருக்கும், ஆனால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பெருசாக இருக்கிற பார்ட் வந்து கீழே வர்ற மாதிரியும் சின்னதாக இருக்கிறது மேலே வர்ற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னால தெரியும் சின்னதாக வந்து ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ பெருசாக இருக்கிறது கீழே வர்ற மாதிரியும் சின்னதாக இருக்கிறது மேலே வர்ற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக அதிலே ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது கூட தேவையில்லை. இந்த டேஞ்சர் லைட் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே ஸ்க்ரூவை வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ பேக் லைன் வந்து ஃபுல்லாகவே முடிச்சாச்சு, லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி மெட்டலில் கிரில் வரும், பட் அதோடய ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுடைய ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கு ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா எம்கே பைக்கர் பிட்ஸ் அப்படிங்கிறத காண்டாக்ட் பண்ணுங்கள், லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அசசரிஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது, போய் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பைக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் மாடிஃபிகேஷன் ரிவ்யூ ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.